குன்னூர் நஞ்சப்பா சத்திரம் பகுதியில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு தமிழக ஆளுநர் R.N்.Ravi மலர்தூவி மரியாதை செலுத்தினார். கடந்த டிசம்பர் 8 கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து வெலிங்டன் ராணுவ மையத்தை நோக்கி சென்ற ராணுவ ஹெலிகாப்டர் குன்னூர் அருகே நஞ்சப்பா சத்திரம் என்ற மலைப்பகுதியில் மேகமூட்டத்தின் காரணமாக மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த இந்திய முப்படை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா மற்றும் ராணுவ அதிகாரிகள் உட்பட 14 உயிரிழந்தனர். இந்நிலையில் உதகைக்கு 2 பயணமாக வந்துள்ள தமிழக ஆளுநர் R.N.Ravi மற்றும் அவர் குடும்பத்தார் விபத்து நடந்த பகுதியில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் புகைப்படத்திற்கு மலர் வளையம் வைத்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர். பின்னர் நஞ்சப்பா சத்திரம் பகுதியில் வசிக்கும் மக்களிடம் விபத்து குறித்தும் மீட்பு பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார்.